இது வந்து வெந்தய தோசைக்கு வந்து எடுத்துக்கோம் இதுல வந்து கால் கிளாஸ் வெந்தயம் எடுத்துக்கோம் அப்புறம் இதுல வந்து 6 கிளாஸ் வந்து இட்லி ரைஸ் எடுத்துக்கோம் அப்புறம் கொஞ்சம் வந்து பச்சரிசி எடுத்து போட்டுறோம் சோ இது ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயத்தை அரைச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து அரிசி அரைச்சுக்கணும் அப்புறம் ரெண்டையும் mix பண்ணனும் பாருங்க எப்படி அரைச்சிட்டு இருக்கு வெந்தயம் மட்டும் இவ்வளவு நிறைய வந்திருக்கு பாருங்க நம்ம கால் டம்ளர் தான் ஊற வச்சோம் இன்னும் கொஞ்சம் பொங்கும் ஆக்சுவலா जो नम्बर वेंदय माव रेडी पारंग ना वंदु अरच्चुदुक अप्रों और नाइट फुल्ला फर्मन पन्न वच्चें पुलिक्य वच्चें अप्रों अड़त्त नल कालीले पात्तेंगे ना नम्बलुगु सूपरान वेंदय दोस केड़च्चिरू इंद माव ओत्तना ओके पारंग इप्पा नम्ब कल्ल सूडु पोट्टिरुक्कों दोस कल इप्पा वेंदय दोस और करंडी एडुत्तुक्कलाम जो नल्ले ना ऊती कोंगे अपना टेस्ट नल्ला आर को कुंजे नल्ले ना ऊती कोंगे एक्चुअला इंदे वेंदे दोसा वंदे रुम्बा कुलच्छी वड़म बके निंगे वंदे बारत कोर दरा साप्टा इल्ला बारत का ट्वाइज इल्ला वन्स इंदमादी माँ वरच्छ कुलच्छे साप्टिंगे ना वड़म को रुम्बा कुलच्छी குழந்தைகளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட பேரிங் வந்து பூண்டு மிளகாய் அப்படி அப்படினு சொல்வாங்க அத தொட்டு தான் சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கும் அதுக்கும் சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் அது போடுறேன் எப்படி பண்ணனும் அப்படினு